சென்னை மண்ணடியில் மழைநீர் வடிகால் பணிக்காக பொருத்தப்பட்டிருந்த கம்பி குத்தியதில் படுகாயமடைந்த இரண்டு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மண்ணடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்களான ஸ்ரீதேவி, கலைவாணி ஆகியோர் மூன்று சக்கர வாகனத்தில் ராஜாஜி சாலையில் சென்றுள்ளனர். அப்போது எதிர் திசையில் இருசக்கர வாகனம் அதிவேகமாக வந்ததால் அவர்கள் மீது மோதாமல் இருக்க இருசக்கர வாகனத்தை திருப்பியுள்ளனர். இதனால் அவர்களின் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்தது. அங்கு ஏற்கனவே உடைந்திருந்த பாதாள சாக்கடை மூடியின் மீது ஏறியுள்ளது. அப்போது அந்த மூடி முழுவதுமாக உடைந்து இருவரும் கீழே தூக்கி வீசப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிக்காக பொருத்தப்பட்டிருந்த கம்பி குத்தி இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்களுக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வாங்கதான் போனோம், அரிசி பருப்பு வாங்கதான். எங்களுக்கு இது போல விபத்து நடந்தது. ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இது போல 2500 ரூபா கொடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும் சொல்றாங்க. இப்ப அதையும் கட்டி நாங்க பாத்துக்கிறோம். அவங்க ட்ரீட்மெண்ட் உதவிக்கு நீங்க செஞ்சா அதுவே எங்களுக்கு போதும். இதனிடையே விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் உடைந்த பாதாள சாக்கடை மூடியை உடனடியாக மாற்றினர்.